அடக்குமுறை சட்டங்களுக்கு எதிராகவும். அதற்காகவே ஏற்கனவே இந்த அரசு கையாண்டு கொண்டிருந்த என்ஐஏ திருத்தப்பட்ட இந்த முயற்சி என்பது வினோதமாகவோ புதியதாகவோ நமக்கு தெரியவில்லை. யுஏபிஏ சட்டத்தின் அடிப்படையிலே நடைபெறுகிற பல்வேறு கைதுகளை தமிழ்நாட்டிலே கேள்விப்பட்டு கொண்டிருந்தோம். 2008 கொண்டு வரப்பட்ட இந்த என்ஐஏ ஏஜென்சி மோடி ஆட்சியினுடைய இந்த 2வது கட்டத்திலே யாரை யாரையெல்லாம் குறிவைப்போம் என்பதிலே மிகவும் தெளிவாக இருக்கிறது. கடந்த 5 ஆட்சியிலே மோடி அரசு ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறது. இந்த 2வது 5 ஆட்சி காலம் கொஞ்ச நஞ்சம் ஆங்காங்கு இருக்கிற ஜனநாயக சூழலையும் பரவலாக இருக்கிற பன்முகத்தன்மையையும் முற்றிலும் ஒழித்து விடுவது என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறது. ஆட்சி ஏறிய 50 அடுத்தடுத்த தாக்குதல்களை நாடு தழுவிய வகையிலே உழைக்கும் மக்கள் மீது, சிறுபான்மை மக்கள் மீது, ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது இது வீச தொடங்கி இருக்கிறது. இந்த திருத்தத்திலே மிக தெளிவாக சொல்லுகிறது. உவைசி அவர்கள் கேள்வி கேட்கும் பொழுது, நீங்கள் இஸ்லாமியர்களை குறிவைக்கிறீர்கள், இஸ்லாமிய இயக்கங்களை குறிவைக்கிறீர்கள், இந்த சட்ட திருத்தம் மூலமாக இந்த நாட்டிலே சிறுபான்மை மக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக குரல் எழுப்புகிற அமைப்புகளை குறிவைக்கிறீர்கள் என கேள்வி எழுந்தவுடன் அதற்கு பதில் சொல்கிறார் அமைச்சர், இல்லை இல்லை, நாங்கள் தமிழ்நாட்டிலே தமிழ் இயக்கங்களையும் இதன் மூலமாக ஒடுக்கி இருக்கிறோம் என அவன் பதிலளிக்கிறார். மதுரையிலே தமிழ் தேச மக்கள் கட்சி என்கிற அமைப்பைச் சேர்ந்த 5 இன்றைக்கு வரையிலும் பிணை கூட கிடைக்காமல் சிறைச்சாலையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். கூடுதலாக இந்த சட்ட திருத்தம் அணு உலையை எதிர்ப்பவர்களை, பிரிவினையை முன்வைப்பவர்கள், அணு உலை அணுசக்தி எதிர்ப்பாளர்களையும் நாங்கள் குறிவைக்கிறோம் என இந்த சட்ட திருத்தம் இந்த முகமை மிக வெளிப்படையாக அறிவிக்கிறது. யாராக இருந்த இந்த மேடையில் கிட்டத்தட்ட அமர்ந்திருக்கிற அனைவருமே தமிழ்நாட்டில் நடைபெறுகிற கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு இயக்க போராட்டமாக இருந்தாலும், அணு உலை பூங்கா அமைக்கிற போராட்டமாக இருந்தாலும், கடந்த 15 முன்னே சென்னையிலே அணுசக்தி எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பு நடத்திய அணு கழிவை தமிழ்நாட்டிலே புதைக்காதே என்கிற குரலை எழுப்பிய அந்த ஜனநாயக குரலுக்கு சொந்தக்காரர்கள் தான் மேடையில் அமர்ந்திருக்கிற அனைவருமே. ஆக யுஏபிஐனுடைய இந்த என்ஐஏ முகமை இங்கு இருக்கிற அனைவரையுமே குறிவைக்கிறது. ஜனநாயகத்திற்காக போராடுகிற சிறுபான்மை மக்களுடைய வாழ்வுரிமைக்காக, பாதுகாப்பிற்காக போராடக்கூடிய அனைத்து ஜனநாயக இயக்கங்களையும் கை வைப்பதற்கு, மிக வெளிப்படையாக கை வைப்பதற்கு இந்த அரசு தன்னுடைய முயற்சியை தொடங்கியிருக்கிறது. ஒரு பாசிச அரசாக, ஒரு முழுமையான பாசிச அரசாக வடிவம் கொள்ளுவதை நோக்கி சட்டபூர்வமான விவகாரங்கள் மூலமாக ஒடுக்குமுறையை அமுலாக்குவது, பிறகு தன் இஷ்டம் போல காவி பயங்கரவாத அதிகாரத்தை செலுத்துவது என்கிற நிலையிலே இந்திய மோடி அரசு தன்னுடைய முயற்சிகளை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. அது கல்வித்துறையாக இருக்கலாம், உணவின் பேரிலான தாக்குதலாக இருக்கலாம்,
இன்னும் பல்வேறு வகையான வடிவங்களிலான பன்முக தாக்குதலை இந்திய மோடி அரசு தொடங்கி இருக்கிறது. இதை நேருக்கு நேர் சந்திக்க வேண்டிய, அதற்கான களங்களுக்கான தயாரிப்பில் ஈடுபட வேண்டிய நெருக்கடியும் அவசியமும் சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல, சிறுபான்மை இயக்கங்களுக்கு மட்டுமல்ல, மதச்சார்பற்ற அமைப்புகளுக்கு சவாலாக நம் முன்னே நிற்கிறது. மதச்சார்பற்ற அமைப்புகளை நோக்கி நம்முடைய அறைகூவல், இது 10-11 ஒரு அமைப்பு அல்ல பாரதிய ஜனதா அரசு. இது உலகத்தினுடைய நம்பர் ஒன் பயங்கரவாத அமைப்பான ஆர்எஸ்எஸ் ஆல் தலைமை தாங்கப்படுகிற பாரதிய ஜனதா அரசு. இந்த பாரதிய ஜனதா அரசு சட்டத்தை பற்றி கவலைப்படாது. சட்டத்தை மீறி, அரசியல் சட்டத்தை மீறி தன்னுடைய அகண்ட இந்து சாம்ராஜ்ய கனவுகளை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக இனி இல்லை, இனி மிக கடுமையான முயற்சிகளே அது ஈடுபட இருக்கிறது. அதை சந்திப்பதற்கு நாம் கரங்கோர்த்து நிற்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே இந்த முதல் முன்முயற்சியை யுஏபிஏக்கு எதிராகவும் என்ஐஏக்கு எதிராகவும் இந்த முயற்சியை தொடங்கியிருக்கிற பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய இந்த முயற்சியை பாராட்டுகிறோம், தோள் கொடுக்கிறோம், துணை நிற்கிறோம் என்பதை சொல்லி மதச்சார்பற்ற சக்திகள் கரங்கோர்த்து நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. சிறுபான்மை மக்களோடு இறுகப்பற்றி கொள்வோம். பாசிச வடிவம் எடுக்கிற மோடி அரசுக்கு எதிராக போராட்ட களத்தை சந்திப்போம், சந்திப்போம் என நான் சார்ந்திருக்கிற தமிழ் தேச மக்கள் முன்னணி சார்பாக வேண்டுகோளை விடுத்து நாங்கள் தொடர்ந்து துணை நிற்போம், நின்றோம், நிற்போம், வருங்காலத்திலும் நாம் களத்தை சந்திப்போம் என்பதை சொல்லி வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி கோரி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.